வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் பெண்கள் செய்யக்கூடாதது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டுருக்கு. அதை செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் இவங்க வீட்டில் ஏதாவது ஒருத்தங்க காலம் அடைஞ்சிருவாங்க, அதை இறந்து போயிடுவாங்க. அவங்க கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு பண உதவி செய்யுங்க. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் உங்கள் சௌரியத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்துருங்க. அங்கே மலெல்லாம் வாங்கி போவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த பிரேதம் எடுக்கிறதுக்காக நீங்கள் பண உதவி செய்தால் மிகப்பெரிய மனிதாபிமானம் மட்டுமல்லாது இறை தொண்டுன்னு சொல்லுவோம். இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது பெண்கள் எதை வீட்டில் செய்யக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல சுவாமி அறையில், பூஜை அறை, பூஜை அறையில் நம்ம பூஜையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த இடத்துல தலை விரித்து போட்டுட்டு நீங்கள் பூஜை வேலைகளை செய்யக்கூடாது. அதாவது பாத்திரம் எடுக்கிறோம், அதை துடைக்கிறோம், இல்லை அதை அலம்புகிறோம், இல்லை சுவாமிக்கு பூஜைக்கு தயார் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த தலைவிரி கோலமாக அதை செய்யக்கூடாது. இது கஷ்டம், தரித்திரத்தை கொடுத்துடும். இது ரொம்ப முக்கியம். தலைவிரி கோலமாக எண்ணெய் பாட்டிலை நீங்கள் வீட்டில் எண்ணெய் பாட்டிலை பயன்படுத்தக்கூடாது. எண்ணெய் இருக்குல்லையா, நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், விளக்கேற்ற பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதை வந்து தலைவிரி கோலமாக எண்ணெய் பாட்டிலை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நான் எண்ணெய் இதை சொல்லியிருக்கேன், எண்ணெய் ஒரு தரித்திர வஸ்து, அது சுப வஸ்து கிடையாது, அது தத்ரம். எண்ணெய் வந்து தத்ரம், ஆனால் நிறைய இதுக்கு பயன்படுத்துகிறோம், தோஷ சாந்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதனால் இதை செய்யக்கூடாது. பெண்கள் இதை தலைவிரிச்சுக்கோ, ஏன்னா தலைவிரி கோலமும் அப்படிங்கிறது ஒரு அசுப கோலம்னு சொல்லுவாங்க. அப்போ தரித்திரமும் தரித்திரமும் ஒன்றா சேர்ந்துடும். எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. எண்ணெயை எதுக்கும் எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. வீட்டில் பண்ணக்கூடாது. சுவாமி அறையிலையும் எண்ணெய்களை பண்ணக்கூடாது. இது பெண்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம். அடுத்தது நம்ம நான் சொல்கிறது குடும்ப பெண்கள், கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள், பொதுவான பெண்களாக இருக்கட்டும், இரவு உடைன்னு சொல்லப்படுற பிரேத வஸ்திரம், அது பேர் வந்து நாங்கள் பேர் வச்சு பிரேத வஸ்திரம்னு பேர். பிரேதம்னா இறந்து போனவங்களுக்கு போடக்கூடிய துணி, நைட்டிக்கு தான் இந்த பேர், நைட்டி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த பேர் பிரேத வஸ்திரம். இதை வந்து குடும்பமாக அதை போட்டுக்கிட்டு போய் இறை காரியங்களை செய்யாதீங்க. இறை காரியங்கன்னா சுவாமி ரூமில் போய்ட்டு துடைக்கிறேன், வைக்கிறேன், நான் சுத்தமாக தான் இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் சுத்தமாக தான் இருக்கிறேன், இது நேற்று தோச்சது தான் அப்படின்வாங்க. நேற்று தோச்சது தான், ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை என்ன பண்ணியிருந்துருப்போன்றது நமக்கு தெரியாது. ஒரு அசைவம் சமைச்சிருப்போம், கணவன் மனைவியுடைய இல்லறங்கள் இருந்திருக்கலாம். அதனால் அதை போட்டுக்கிட்டு இறைக்காரியங்களை செய்யாதீங்க. அந்த பிரேத வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தப்பாக எடுக்காதீங்க. இப்படி சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது தகுந்த உடை அல்ல, நல்ல உடை தான், அது பெட்ரூமுக்குள்ளே மட்டுமே பயன்படுத்தக்கூடிய உடையை தவிர மற்ற இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உடை கிடையாது. அதை போட்டுக்கின்னு சமையல் ரூமுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் கூட பாருங்களேன், மருத்துவமனை ஆஸ்பத்திரியில் வந்து கூட பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட. அதை பற்றி பேசினா வேறு எதுக்கு பேசிட்டு போவோம். சரி, நம்ம செய்யக்கூடாது பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் ஆண் குழந்தைகள், ஆண் குழந்தைலாம் இருக்கலாம், நமக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆண் குழந்தைகளை தாய், அதாவது பெண் வந்து தலையில் கொட்டக்கூடாது. ஆண் குழந்தைகளை தாய் தலையில் கொட்டக்கூடாது. அதை கொட்டுவோம் பாருங்கள், சொல்லுவாங்கல்ல, கொட்டினாலும் மோதிர விரலால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தாய் தன்னுடைய குழந்தைய, ஆண் குழந்தையை கொட்டக்கூடாது. அப்பா செய்யலாம், அதை அது வேறு இதில் வந்துடும். இதை செய்யக்கூடாது, பெண்ணுக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன், செய்யக்கூடாது. அதே மாதிரி பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பெண் குழந்தைய கன்னத்தில் அறையக்கூடாது. பெண்கள் முதுகில் அடிக்கலாம், தப்பு பண்ணதுனா முதல் அடிக்கலாம், குச்சியில் அடிக்கலாம், ஏதோ ஒன்று இப்போலாம், அதெல்லாம் மொத்தத்திலே அடிக்கக்கூடாது. அவசியம் சின்னதாக நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கிறோம்னா இதை செய்யலாம். கன்னத்தில் தாய் அரைக்கக்கூடாது, தத்ரம் வந்துடும். இதுதான் ஒரு விஷயம். அடுத்தது கணவன் இருக்கா இல்லையா, கணவனை வந்து நான் வந்து இது சாஸ்திரமாக சொல்கிறேன், மனைவிமார்கள்லாம் சந்தர்ப்பத்தில் அடிக்கிறது உண்டு, நம்ம கேள்விப்படுறோம், நம்மகிட்ட வருது இல்லையா, அதனால் கேள்விப்படுறோம். அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அல்லது அவங்களுடைய விஷயம், நம்ம தலையிடலை. ஆண்களை வந்து முதுகுக்கு கீழ்ப்பகுதி உட்காரோம் இல்லையா, அங்கே வந்து மனைவியாகப்பட்டவள் அடிக்கக்கூடாது. அதாவது விளையாட்டாக கூட தட்டக்கூடாது, அதை அங்கே தான் தரித்திரம், அதாவது தரித்திர தேவதைன்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து
மகாலட்சுமியோடைய அக்கா வந்து இந்த மூதேவி அப்படின்னு சொல்ல, மூதேவிக்கு ரெண்டு மூணு கதை சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது அது கெட்ட சக்தி உடைய ஒரு தேவி. ஆண்களுக்கு எங்கே போய் உட்காருது அப்படின்னா இடுப்பு பகுதியில் தான் வந்து ஆண்களுக்கு அந்த மூதேவி போய் உட்காரும். அப்படி தான் வாரம் வாங்கிச்சது. நான் அந்த மூக்குத்தி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து உட்காந்துருக்கோம். அதை வந்து மனைவியாகப்பட்டவள் தட்டக்கூடாது. அதாவது பின்னாடி அந்த நம்ம உட்கார்ற பகுதி ஆண்கள் கணவன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து விளையாட்டாக கூட அந்த இடத்துல தட்டக்கூடாது, தத்துரம் வந்துடும். ஏன்னா இல்லை மா, பெண்களுடைய கை லக்ஷ்மி கடாட்சம், அங்கே தட்டக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு உடம்புள்ள தைலம் தேய்க்கிறது ஏதாவது ஒன்றுனா கூட ஐயோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு இல்லை வந்து ஒரு ஆரோக்கியம், ஒரு சேவை. விளையாட்டாக தட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் வந்து பின்பகுதியில், கணவனுக்கு பின்பகுதியில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி சொல்லிட்டாங்கன்னு முன்னாடி போய் அடிச்சுன்னு இருக்காதிங்க பாவம் அவங்களெல்லாம். நான்லாம் பரிதாபப்பட்ட ஆண்கள் தரித்திரத்தில் அந்த மாதிரி வந்துடும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. தலைவிரி கோலமாக படித்தாண்டுதல், அதாவது வீட்டில் இருக்கு இல்லையா நம்ம நிலைப்படி, அதாவது பெரிய முக்கியமான படி, அதை தலைவிரி கோலமாக தாண்டக்கூடாது. அது ரொம்ப ஒரு தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது எப்படின்னா பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் படியவே தாண்டக்கூடாது, கொல்லப்பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க, போகணும் வரணும் அப்படி தான். தலை அதாவது தலைவாசல்னு சொல்லப்படுறதில் வந்து மாதவிலக்கு காலத்தில் தாண்டினோம்னா மகாதரித்திரம்னு சொல்லப்படுறாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது, என்ன இப்போதைய வாழ்க்கை தரங்கள் மாறினதுனால. ஆனால் தலை விரிச்சுக்கிட்டு தாண்டி வராதிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க பாருங்கள், பெண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, அந்த நேரத்தில் சுத்தமாக அதை தாண்டக்கூடாது. அந்த நேரத்தில் அரிசி பானையும் உப்பு பானையும் தொடக்கூடாது. வீட்டில் நம்ம அரிசி பானை வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் இந்த உப்பு கொட்டி வச்சுருப்போம். அரிசி பானை வேணால் பெருக்கலாம், யார்கிட்டையும் உப்பு பானை இல்லைன்னு நினைக்கிறேன். கல் உப்பு இருந்தால் அதை தொடக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க இல்லையா பெண்கள், அப்போது அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அதை தொடக்கூடாது. இத்தனையும் தரித்திரம், இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் போதும். இது இதை செய்தாலுமே உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும், சுபிக்ஷம் நடக்கும். என்கிட்ட அருள் வாக்குக்கு நீங்கள் வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லாத விஷயங்கள் அதில் நடந்துடும். அதனால் இதையெல்லாம் தவிர்த்தால் வீட்டில் சுபிக்ஷம் இருக்கும். பெண்கள் இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள்லாம் லக்ஷ்மி கடாட்சம் தாய் நிறைய பேசியிருக்கேன், அந்த வீடியோலாம் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய தகுதி, நீங்கள் யாருன்னு அதிலெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்பேற்பட்ட அந்தஸ்துடையவர்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா தரித்திரம் அதிகமாகிடும், குடும்பத்தில் கஷ்டம் வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் இருந்து இந்த வீடியோலாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.